பைன்மரக்காடுகள் பகுதியில் நேற்று வாகனங்கள் மோதி 15 பேர் படுகாயமடைந்திருந்த நிலையில் தற்போது அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதாவது மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா பயணிகளுக்கான கட்டுப்பாடு தொடரும் என வனத்துறை அறிவித்திருக்கிறது. விபத்து எதிரொலியாக கொடைக்கானலில் பைன்மரக்காடுகள் தூண்பாறை குணாகுகை பகுதிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் கொடைக்கானலில் சுற்றுலா சென்றிருந்த வேன் மோதி விபத்துக்குள்ளாகியிருந்தது. இதில் 15 பேர் காயமடைந்திருந்தனர், ஒருவர் உயிரிழந்திருந்தார். இந்த விபத்தின் எதிரொலியாக அங்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மறு அறிவிப்பு வரும் வரை இந்த தடை உத்தரவு பொருந்தும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பைன்மரக்காடுகள் தூண்பாறை குணாகுகை பகுதிகளுக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வனத்துறை சார்பாக இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா பயணிகளுக்கான கட்டுப்பாடு தொடரும் எனவும் வனத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விபத்து எதிரொலியாக கொடைக்கானலுக்கு பல்வேறு இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல கட்டுப்பாடும் தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். விபத்தின் எதிரொலியாக கொடைக்கானலில் பைன்மரக்காடுகள் தூண்பாறை குணாகுகை பகுதிகளுக்கு செல்ல பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் வேன் மோதி 15 பேர் படுகாயமடைந்திருந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதனை வனத்துறை சார்பாக இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.